ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் குவஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, எரர் ஸ்பாட்டிங் கேஸ். ஓகேங்களா, இதில் நம்பர் 4 அப்படிங்கிறது இந்த எரர் ஸ்பாட்டிங்கில், இது வந்து 4th வீடியோ கேஸ். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஐபிபிஎஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் குவஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், 75 இம்பார்ட்டன்ட் எரர் ஸ்பாட்டிங் குவஸ்டின்ஸ்க்கான ஃப்ரீ PDF உடைய லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன். தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங்கில் வர எக்ஸாம்ஸ்க்கு. ஓகே, அண்ட் தென் நீங்கள் இந்த எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே என்ன சொல்கிறது, உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் எல்லாம் தெரியலை அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் என்னோட சேனல்லே நான் டீச் பண்ணியிருப்பேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே இருக்கும், யூ கேன் செக் இட் அவுட் கைஸ். ஓகேவா, ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி யூ கேன் ஸ்டடி கைஸ். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் எவர் கரன்சி ட்ரைவ்ஸ் அட்வென்ச்சர் வெதர் ஃபேம் ஆஃப் ஃபார்ச்சூன் ஸ்டோவே ட்ரைங் டு கேஷ் இன் ஆன் க்ளோரி யூஷுவல் ஃபீச்சர்ஸ் இன் த ஸ்டோரி அப்படின்னு இருக்கு. ஓகே, நம்ம திரும்பியும் ரீட் பண்ணலாம், நம்ம எங்கேயாவது எரர் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். வாட் எவர் கரன்சி ட்ரைவ்ஸ் அட்வென்ச்சர் வெதர் ஃபேம் ஆஃப் ஃபார்ச்சூன் ஸ்டோவே ட்ரைங் டு கேஷ் இன் ஆன் க்ளோரி யூஷுவல் ஃபீச்சர்ஸ் இன் த ஸ்டோரி அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வேர்பாக இருக்கு. வேர்பை விவரிக்கிற ஒன்றை நம்ம என்னென்னு சொல்லுவோம், வேர்பை விவரிக்கிற ஒன்றை நம்ம அட்வெர்புன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இது அட்வெர்ப் ஃபார்மேட்டில் வரணும் அப்படின்னா, இது வந்து யூஷுவலி அப்படின்னு வரணும், அப்போ தான் இது கரெக்டாக இருக்க முடியும். ஸோ எரர் அப்படிங்கிறது இந்த 4th பார்ட்டில் இருக்குது, அதாவது டி பார்ட்டில் இருக்குது. ஸோ டி பார்ட்டில் எரர் இருக்குது கைஸ். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ வேர்பை மாடிஃபை பண்ணுறதா, ஒரு வேர்பை விவரிக்கிற ஒன்றே எப்போவுமே அட்வெர்பாக தான் வரணும், அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். Okay, the Burma Institute is a helpful place of struggling families who are in need of help and do not have any other resources to rely on அப்படின்றது. Okay, திரும்பவும் நம்ம ரீட் பண்ணலாம். The Burma Institute அப்படிங்கிறது is a helpful place of struggling families. Okay, okay, so இப்போதைக்கு நான் வந்து இதில் என்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, Burma Institute is a helpful place of struggling families னு வருமா, இந்த இடத்துல இருக்கிற ப்ரொபோஷன் தப்புன்னு சொல்றேன். எப்படின்னா, பர்மா இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு அப்படின்னா, இட்ஸ் ஃபார் ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலிஸ், யாருக்காக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஆஃப் வரக்கூடாது, ஃபார் தான் வரும். இதில் எப்படி இந்த பர்மா இன்ஸ்டிடியூட்டே ஆஃப் அப்படின்னா அதோட மீனிங்கே மாறிடுது கைஸ். ஓகேங்களா, இந்த பர்மா இன்ஸ்டிடியூட்டே ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலிஸ் அப்படிங்கிற மாதிரி, பர்மா இன்ஸ்டியூட்டுங்கிறது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல், அது வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலிஸ்க்கான ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வரும்போது மீனிங்கே மாறிடுது. பட் அது எதற்காக இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஆஃப் அப்படிங்கிற ப்ரொபோஷன் வரக்கூடாது, ஃபார் தான் வரணும். பர்மா இன்ஸ்டியூட் இஸ் எ ஹெல்ப்ஃபுல் பிளேஸ் ஃபார் ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலிஸ் ஹூ ஆர் நீட் ஆஃப் ஹெல்ப். புரியுதுங்களா கைஸ், மீனிங்கே மாறிடுது. ஸோ இந்த இடத்துல ஆஃப் வரக்கூடாது. ஸோ செகண்ட் பார்ட்டில் எரர் இருக்குது, அப்போ நமக்கு பி பார்ட்டில் எரர் இருக்குது கைஸ். ஓகே, ஓகே இஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். த ஆர்டிக்கல் மென்ஷன்டு தட் அந்த எக்ஸ்டர்னல் அப்ரெஷன் அண்ட் இன்டர்னல் ரைவால்ரிஸ் ரெண்டட் த இஸ்ரேல்டீஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே இஸ் ஃபைன். ஸோ த ஆர்டிக்கல் மென்ஷன்ட் தட் த எக்ஸ்டர்னல் அப்ரெஷன் அண்ட் த இன்டர்னல் ரைவால்ரிஸ் ரெண்டட் த இஸ்ரேல்டீஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே இஸ் ஃபைன். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரெசன்டென்ஸ் ஃபார்மேட்ல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ப்ரெசன்டென்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ இந்த வேர்ப் அப்படிங்கிறது ரெண்டட் அப்படின்னு வரக்கூடாது, ரெண்ட் அப்படின்னு வரணும். புரியுதுங்களா கைஸா? ஸோ அப்போ இதில் எரர் அப்படிங்கிறது இதில் இருக்குது, தேர்ட் பார்ட்டில் இருக்குது. ஸோ சி பார்ட் இஸ் எரர். புரியுதுங்களா? ஸோ அந்த எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ரெண்டட் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று, ரெண்ட் அப்படின்றதா தான் கரெக்டாக வரும். ஓகே, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, 75 இம்பார்ட்டன்ட் எரர் டிடெக்ஷன் குவஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு அப்கமிங்கில் வர பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோ போர்ட் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேர் லைக் நம்பர் ஒன் இன் ப்ரொவைடிங் பேங்க் எக்ஸாம் மாக் டெஸ்ட் சம் மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுல தேர் லைக் நம்பர் ஒன். அவங்ககிட்டருந்து ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் வருது அப்படிங்கும்போது தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ரீ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன் கைஸ், நீங்கள் தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் கைஸ். ஓகே, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் குள்ள இப்போ நம்ம போயிடலாம். மெனி ஆஃப் த 1 lakh ஆர் சோ ஃபேமிலி ஹூ லாஸ் தேர் ஹோம்ஸ் இன் த எர்த்குவேக் ஹவ் ஸ்டில் நாட் பீன் ரீஹவுஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே, மெனி ஆஃப் த 1 lakh ஆர் சோ ஃபேமிலி. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒன் ஆஃப் த
இப்போ ஒன் ஆஃப் தென் ஒன்று சொல்கிறீங்கன்னா, அதாவது ஒரு பல பல பேர்லேருந்து ஒன் ஆஃப் தென் தானே சொல்ல முடியும். ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதாவது பலரில் ஒருத்தன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும், புரியுதுங்களா? ஸோ ஒன் ஆஃப் த, இந்த மெனி ஆஃப் த இதெல்லாம் எப்போவுமே ஃபாலோ பண்ணி வர்றது ப்ளூரல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அந்த நவுன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ளூரல் ஃபார்மேட், ஏன்னா பல பேரில் ஒருத்தன் தான் நம்ம சொல்லுவோம், கரெக்டாக? ஏன்னா நிறைய பேர் இருந்தால் தான் ஒன் ஆஃப் தங்கிற வேர்டு அவர் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மெனி ஆஃப் தேம். ஸோ இந்த மெனி ஆஃப் த ஒன் லேக் ஆர் ஸோ, இந்த இடத்துல ஃபேமிலி வரக்கூடாது, ஃபேமிலிஸ் வரணும், புரியுதுங்களா கைஸ்? ஓகே. ஸோ இந்த பாட்டில் எரர் இருக்குது. செகண்ட் பார்ட் அப்படிங்கும் போது பி பார்ட்டில் எரர் இருக்குது கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். அந்த லாஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் திஸ் வீடியோ, ஹீ ட்ரைட் நாட் டு லெட் த பேட் நியூஸ் டு ஸ்பாயில் திஸ் ஈவினிங் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் நம்ம பேசிக்காக ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எப்போவுமே லெட்டுக்கு அப்புறமா, இந்த லெட்டுக்கு அப்புறமா இந்த டூ அப்படிங்கிற இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ ஹீ ட்ரைட் நாட் டு லெட் த பேட் நியூஸ் டு ஸ்பாயில், தேவையில்லை. He tried not to let the bad news spoil his evening. அவ்வளோதான். ஸோ லெட்டை ஃபாலோ பண்ணி எப்போவுமே இந்த டூ அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று, கிராமட்டிக்கலி கரெக்டாக ஆகாது. ஸோ இந்த டூ அப்படி இந்த பாட்டில் தான் எரர் இருக்குது. ஸோ ஃபோர்த் பார்ட் டி பாட்டில் நமக்கு எரர் இருக்குது. இஸ் ஓகே, ஓகே கீஸ், ஃபைன். ஸோ இந்த எரர்ஸ் இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஷார்ட் வீடியோ தான், உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அட்வர்ப் ஃபார்ம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், அப்புறம் ப்ரப்போசிஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸ் ஃபார்ம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கிராமட்டிக்கலி சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இந்த லெட்டுக்கு அப்புறம் இந்த டூ வரக்கூடாது, இந்த மாதிரி சில கிராமட்டிக்கல் இதெல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ப்ளீஸ். ஓகே ஃபைன் கைஸ், நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.